ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே ஒரே ஒரு முறை என் முன்னால் விளக்கேற்றி எனக்கு வெளிச்சம் கொடு பிறகு பார் உன் வாழ்வு அந்த விளக்கு ஜொலிப்பது போல யுகத்திற்கும் ஜொலிக்கும்படியாக நான் மாற்றி காட்டுகிறேன் சில விஷயங்களில் நீ சிரமங்களை சந்திக்கலாம் ஆனால் அந்த சிரமம்தான் உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தும் அதனால் நீ சிரமத்தை பற்றி கவலைப்படாமல் என்மேல் மேல் பாரத்தை போட்டு நீ அந்த வேலையை தொடர்ந்து செய் அனைத்தும் உனக்கு சாதகமாக முடியும் நடக்கிற விஷயங்களை பார்த்தால் கிணற்றில் போட்ட கல் போல வருடக்கணக்கில் ஒரு முன்னேற்றமும் இல்லாதது போல இருக்கிறதே ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் கால நேரமெல்லாம் கை கூடி வந்து நாம் நினைத்தது எல்லாம் நடப்பது போல தோன்றினாலும் அது வெறும் கனவாய் போனதே இப்போது வாழ்க்கையில் சாய்பாபாவின் அருளோடு நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கும் ஒரு சில விஷயங்களுக்கும் கால நேரம் குறிப்பிடுவது போல உள்ளதே அப்புறம் எப்படி சாய்பாபா சொல்வது போல நடக்கும் என்று கலங்கி நிற்காதே உன்னை காப்பாற்றிக் கொண்டு இருப்பது நான் என்பதால் உனக்கு நேர்ந்த பல நம்பிக்கை துரோகங்களை உன்னால் தாங்க முடிந்தது இவையெல்லாம் என் முன்னால் உனக்கு நடக்கும் வெறும் சாதாரண தடங்கல்கள் அதனால் உனக்கோ உனக்கு வேண்டியவருக்கோ எதுவும் பெரிதாக கெட்டது நேராது இந்த மாதிரி நேரங்களில் உனக்கு நான் ஏற்கனவே உறுதிப்படுத்திய விஷயங்களை நீ நினைவில் கொள் நீ என்னிடம் அழுத வேண்டும் போதெல்லாம் உனக்கு எதிரில் உன் அம்மா அப்பா மூலமாகவோ அல்லது யாராவது ஒரு பெரிய வருவடிவிலோ வந்து உனக்கு ஆசி வழங்கி ஆறுதல் சொன்னதை நினைத்துக்கொள் என் வாசகங்களுடன் கூடிய ஃபோட்டோவாகவோ அல்லது பட்டாம்பூச்சியாகவோ பள்ளியாகவோ மாடாகவோ மனிதராகவோ பல்வேறு வடிவங்களில் நான் காட்சி தந்ததையும் அதிகாலை கனவில் மகானாகவோ தெய்வங்களாகவோ முன்னோர்களாகவோ வந்து ஆசி வழங்கியதையும் நீ நினைத்த காரியம் இத்தனை காலங்களுக்குள் நடக்கும் என்று என்னுடைய கேள்வி பதில் பகுதியில் நீ கேட்கும் போதும் போன்ற ஏதாவது ஒரு வகையில் சொல்லியிருப்பதையும் நினைவில் கொள் இதுவரை உன்னை ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றி கொண்டு வரும் நான் இனியும் காப்பாற்றாமல் எப்படி இருப்பேன் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் என்பதையும் நினைத்துக்கொள் ஜெபம் செய்ய செய்ய உனக்கு புண்ணிய பலன்கள் கூடி நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என்பதையும் நினைவில் கொள் அன்னதானம் உட்பட தர்ம தானங்கள் நீ செய்யும் போது உன் பாவ பலன்கள் விலகும் என்பதையும் நினைத்துக்கொள் இவையெல்லாம் நீ நினைத்து கொள்ளும் போதும் செய்யும் போதும் நான் உனக்கு சொன்ன வாக்குறுதிகள் மட்டுமே விரைவில் நடக்கும் மற்ற கெட்ட விஷயங்கள் உனக்கு நடப்பது எல்லாம் உன் கண்ணுக்கு நடப்பது போல உள்ளதெல்லாம் விரைவில் ஒரு முடிவுக்கு வந்து அவை எதுவும் நடக்காது என்று நினைவில் கொள் ஏனென்றால் என்றைக்கே என் பெயரை சொல்ல ஆரம்பித்தாயோ அன்றைக்கே உன் பாவங்கள் தொலைந்து விட்டன கெட்ட காலங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன உனது வினைகள் வெகுவாக குறைக்கப்பட்டு உனக்கு வழங்கி முடிக்கப்பட்டு உனக்கு நல்லது செய்யும் நாளும் வெகு அருகில் நெருங்கி வந்துவிட்டது எந்த நிமிடமும் அது உன்னை தேடி வரும் நீ மகிழ்ச்சியில் துள்ளி கொதிப்பாய் அதன் பிறகு என்னை தேடி மகிழ்ச்சியில் ஓடி வருவாய் அதற்கு முன் எப்படி நான் சொல்லி சொல்லி என் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டியதை கொடுத்து அற்புதங்கள் செய்தேன் என்பதை அவர்கள் நேரடியாகவோ எழுத்தின் மூலமாகவோ சொல்வதன் வாயிலாகவோ கேட்டு படித்து தெரிந்து கொள்